தருமபுரியில் கொரோனா ஊரடங்கால் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சியடைந்து பூக்களை சாலையில் கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 5 முதல் 6 டன் வரை மகசூல் கிடைப்பதால் தை மாதத்தில் விற்பனை செய்யும் வகையில் விவசாயிகள் சம்பங்கி பூக்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வழிபாட்டு தலங்களுக்கு மூடல், நேர குறைப்பு ஆகியவற்றால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக பூ விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் சம்பங்கி பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதாகவும் போதிய விலை கிடைக்காமல் சுமார் 5 டன் பூக்களை சாலையோரம் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனா்.